அடுத்ததாக எழுபத்தி ஒன்பதாவது தலைப்பு அந்த எழுபத்தி ஒன்பதாவது தலைப்பில் நூற்றி தொண்ணூறாவது இலக்கம் நூற்றி தொண்ணூறாவது இலக்கத்தை வரக்கூடிய செய்தி பாரக் அல்லாஹ் ஒபார்க அலைக் ஒஜமா உலக் அல்லாஹ் உங்களுக்கு செய்வானாக செய்வான அலைக் உங்கள் மீது வரக்கத்து செய்வான சேர்ப்பான பை நகுமா உங்களுக்கு மத்தியில் அரபை வரைக்கும் இறந்த காலம் என்பது நடந்த ஒரு செயலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும் எல்லாருமே இறந்த காலம் செய்தான் அடித்தான் பார்த்தா அப்படி தான் இன்னொன்று இன்னும் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க உண்டு துவா அடுத்த லானத் துவா லானத் உதாரணமாக பாரக்கல்லாக உலக அல்லாஹ் அவங்களுக்கு வரக்க செய்வானாக பாரக்கேண்டா வரக்க செய்தான் பாரக்கேனா வரக்க செய்தான் ஆனால் பாரக்க அல்லா உலக்கேனா அல்லா உங்களுக்கு வரக்க செய்வானாக ஒபாரக்க அலைக்க உங்களுக்கு அல்லாஹத்தாலா வரக்க செய் உங்கள் மீது வரக்க செய்வான் ஜமாயிட சேர்த்தான் இன்னைக்கு துவா வஜமா அபைனா குமாஃபி ஹைர் நலவுல உங்களை ஒன்று சேர்ப்பானாக உங்கள் ரெண்டு பேரையும் நலவுல ஒன்று சேர்ப்பானாக அப்போ பாருங்க துவாவா இன்னொன்று லானத்துவர் லான் அல்லாஹூ அலஹி அல்லா அவரை சபித்தான் அல்லது சபிப்பானாக இந்த கருத்தில் என்ன செய்யும் கத்தலகுல்லா அல்லா கொன்று விடுவானாக இதெல்லாம் துவா இப்போ இந்த அடிப்படையில் இங்கே துவா லானத் இதெல்லாம் துவாவாக என்ன செய்யும் இங்கே வருது பாரக் அல்லா உலக்கோ பாரக் அலைக்கோ ஜமா அபைனக்குமா உங்களுக்கு உங்களை அல்லாஹூத்தாலா என்னது நல்ல விஷயங்கள் ஜமா அபைனக்குமா ஃபிஹை நல்ல விஷயங்கள் உங்கள் இருவரையும் இருவருக்கிடையில் ஒற்றுமை அளவுத்தால் ஏற்படுத்துவானாக அப்படின்னு வருது இந்த செய்தி திருமதியில் வரக்கூடிய செய்தி இப்போ இது ரெண்டாவது செய்தி நான் புகாரி முஸ்லீம் அல்லாத சொல்லக்கூடிய ரெண்டாவது செய்தி திருமதியில் வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி தொள்ளாய் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பத்து அதாவது டென் ஒன் ஜீரோ நைன் ஒன் ஒன் ஜீரோ நைன் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று

அவங்க யாரையாவது வாழ்த்தினால் திருமணம் முடிக்கிற நேரத்தில் வாழ்த்தினால் ஒரு மனிதன் வந்து நீங்க நீண்ட காலம் வாழணும் துவா கேட்கக்கூடாது அப்படி துவா கேட்டா ரெண்டு விஷயத்தை சேர்த்து கேட்கணும் நீண்ட காலம் வாழ்ந்து அல்ல உங்களோட அமலை என்ன செய்யட்டும் அதிகரிக்கட்டும் உங்களோட தர்மங்கள் எல்லாம் அதிகரிக்கட்டும் நீங்க நீண்ட காலம் வாழணும்னா அது நல்லதில்லை விளங்கிட்டா நீங்க காலம் கேட்கணும் வாழக்கூடாது ஒரு அத்த இல்ல அறுதல் தள்ளாடும் வயதுக்கு நான் தள்ளப்படக்கூடாது அப்படி ஒரு ஆளுக்கு நம்ம துவா கேட்கறதா இந்தா என்னது உங்களை அதாவது அல்லாஹாலா உங்களுக்கு அத்தால அல்லாஹ் உம்ரக் வா ஹசன் அல்லாஹு அமலக் உங்களை உங்களது வயசை அல்லாஹத்த அதிகப்படுத்திட்டு உங்களோட அமலையும் என்ன செய்யட்டும் இப்படி தான் கேட்கணும் அப்போ இந்த இடத்துல பாரக் அல்லாஹு பாரக் அலைக் ஜமா பை நுக்குமா பில் ஹயர் உங்களுக்கு அல்லாஹால ஹயர்ல உண்டாக்கட்டும் இது அதாவது சொல்கிறார் ஹதிது அபிஹுரேராக ஹதீதூன் ஹசனின் சஹுன் இம்மா திரும்பி சொல்கிறாரு அபுஹுராடைய செய்தி ஹசன் சஹையான செய்தி ஷஹல்வான் இந்த செய்தி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஆதாரப்பூர்வமான செய்தி இப்போ என்னன்னு சொன்னால் இந்த துவாவை பாரக் அல்லாஹு பாரக் காலைக்கு ஓ ஜமா பைனகுமா ஃபிஹர் அப்படின்ற துவாவை இப்படியும் கேட்கலாம் புகாரியில் நாலாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு புகாரியில் நாலாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது இலக்கத்தில் வருது அப்படின்னு சொன்னால் அதாவது ரசூல்லா இசல்லா சலம் திருமணம் முடித்த நேரத்தில் பாருங்க ஜெயின பிரதி இல்லாமல் ரசமாக திருமணம் முடிக்கிறாங்க இப்போ பாரக் அல்லா யார் சொல்லணும் மனைவிமார் சொல்லணும் நான் சொல்லுவாங்க அடுத்த திருமணம் முடிச்சுக்கிறாங்க பாரக் அல்லா யார் சொல்லணும் இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி அடுத்த மனைவிமாரும் சொல்லணுமா இல்லையா அப்போ எப்படினு சொன்னால் ரசூல் சல்லால பொதுவாக ஒரு திருமணம் முடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எல்லா மனைவிமாறுட அறைகளுக்கு வந்து சலான் சொல்லுவாங்க சலான் சொல்லி எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிச்சு கொள்வாங்க அப்படி விசாரிக்கிற நேரத்தில் ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க அதாவது ஃபந்தல கைலா ஹுஜரத்தி ஆயிஷா ஆயிஷா ரோசன அறைக்கு வராங்க

சஹி முஸ்லீம் இதில் வரல இது திருமணம் முடிச்சவங்களுக்கெல்லாம் திருமணம் முடித்த உடனே ஓதுறதுவா இல்லை இன்னொரு நல்ல ஒரு வசனம் அது ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அவங்களுக்கு தெரியும் அபுதலா வந்து எனது மனைவியோட கோவப்பட்டு எனக்கு மரணத்தை நீங்கள் மறைச்சிட்டீங்க மரணத்தை மறைச்சிட்ட மறைச்சி போட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஈடுபட்டு இரவு உணவும் தந்து மறைச்சிட்டீங்க ஆத்திரத்துல என்ன செய்றாரு வந்த வாராரு கோவத்துல காலையில கோவத்துல என்ன சொன்னாங்கடா விஷயத்தை சொன்ன பின்னால பாரக் அல்லாஹுமாங்க இது நம்ம யாருக்காவது ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஓத முடிஞ்ச ஒரு அழகானதுவா ரசூல் சலா எப்படி சொல்றாங்க பாரக் அண்மிச்ச இரவு கடந்த இரவு இந்த கடந்த இரவில் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்து செய்வானாக கடந்த இரவில் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்து செய்வா பாரக் அல்லாஹ்லாபிரிலத்துக்குமா இந்த அன்று அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த உறவின் காரணமாக அவங்களுக்கு குழந்தை என்ன செய்து உண்டாகியது அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிது என்ற செய்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் என்ற ரசூலாங்க என்ன செஞ்சாங்க பேர் சூட்டினாங்கன்னு பார்க்குறோம் பாரக் அல்லாஹூபிரி லைலத்தி குமா உங்களது இருவரது இரவிலும் தாலா வரக்கத்தை செய்வானாக இது திருமணம் முடிச்சோம் அவங்களுக்குல்ல ஆனால் திருமணம் முடிச்சு வாழ்றவங்களை நம்ம யாருக்காவது குழந்தை கிடைக்க நினச்சி நம்ம துவா கேட்குற மாதிரி இப்படி துவா என்ன செய்யலாம் நம்ம கேட்கலாம்ன்றது இதுலேருந்து நம்மளுக்கு